ஏய் மம்முட்டி அப்படியே வா வந்து பாரு மானிட்டர் பாரு யாருக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஷூட்டிங் அரேஞ்சு ரெண்டு நாளுக்குள்ள ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. இல்ல ஏய் சார் இப்படிலாம் சொன்னா நம்பிடுவாங்க சார். உண்மை தானே? உண்மை இல்ல. டைட்டில்ங்க அது. ஐயோ பாருங்க சார் ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் இப்ப ஏதாவது ஏய் இது சம்மன்ன இல்ல இவர் இல்ல மம்முட்டி சார் மம்முட்டி சார். ஏய் மம்முட்டி அப்படியே இப்ப தெரியாத பொய்யேன்னு ரெண்டு நாள் கூட எடுத்து அந்தாங்க எடுத்து போட்டேன். நீங்க சொல்றது அமெரிக்கன் இங்கிலீஷ், நாங்க வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். புரியுமா? லாரி நாங்க, லாரி நீங்க. லாரி சமையல் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனா பிடிச்ச அளவுக்கு சாப்பிட மாட்டேன். எல்லா எல்லா ஃபுட்டும் தவிர்க்கிறது எல்லாமே சாப்பிடுவேன், ஆனா பிடிச்ச எல்லாம் சாப்பிடுவேன், ஆனா பிடிச்ச அளவில் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனா பிடிச்ச அளவுக்கு சாப்பிட மாட்டேன். பிடிச்ச அளவுக்கு இப்போ நம்ம ஒரு சாப்பாடு பண்ணி ஒரு சாக்லேட் இல்லைன்னு ஒரு கேக் இல்லைன்னு ஒரு என்னது ஏதோ ஒன்று ஒரு ஸ்வீட்னு வச்சுக்கேன், ஸ்வீட்டில் பிடிக்கும் நான் சாப்பிடுவேன். ஒரு நுள்ளு சூப் அது முழுவதும் சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். புரிஞ்சு சார், இப்போ புரிஞ்சு சார். என்னன்னு கேட்டுறாதீங்க, திருப்பி நான் சொல்லுவேன். என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க? தமிழ் புரியாது போல உங்களுக்கு. நல்லது புரியும் சார். அசோக் சார், நீ உங்களுக்குள்ள பேசிக்கிங்க. ஆக்டிங் வைஸ் சார்ட்டு தான் லெசன் உங்களுக்கு டேக் அவே இருந்திருக்கலாம், பட் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு டேக் அவேயாக கிடச்சிருக்குங்க. நீங்கள் வெளில இருந்து பார்த்துட்டு அப்புறம் உள்ள செட்டில் வந்த பின்னாடியும் அப்படி நடந்ததான் இன்சிடென்ட் தான் நான் டேக் அவேல போய் சாப்பிடும். அங்கேயுமே அங்கே சப்ளை, அங்கே தான் சப்ளை, ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு நாள் நான் ஹோட்டல் வெளியே வந்து நின்றுட்டு ஷூட்டிங்காக கிளம்பிட்டுருந்தேன். அப்போ சார் வந்து சார் கிளம்பிட்டு கீழே வந்தார். கீழே வந்தோடனே டக்குன்னு வந்து சன்மனா வா அப்படின்னு சொல்லிட்டு சாரோட சொந்த கார்லேயே வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு ஒரு அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நான் ட்ராவல் பண்ணும்போது நானும் சார் அப்படியே பேசிட்டு போன வந்து சேர்ந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் லைஃப்ல. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பேசின விஷயத்தை யாருக்கு சொல்ல நிறைய பேர் சொல்றாங்க நீங்க தனியா தான் டிரைவ் பண்றது கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பெரும்பாலும் லாங் டிஸ்டன்ஸ் போகும் டிரைவர்ஸ் வச்சுப்பாங்க, அதனால கேட்டேன். டிரைவிங்னா வேற என்ன பண்றது? கார்ல உட்காந்து அப்படியே தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டு ஓடும் போது நம்ம கிட்ட ஒரு பவர், ஒரு இது இருக்கு, கான்பிடன்ஸ் இருக்கு, ஒரு ஃபார் சைட்னஸ் இருக்கு, ஒரு பவர் நம்ம கிட்ட இருக்கு ஓட்டிட்டு போறது இல்ல, ஒரு கம்பீரம். கார் மேல இருக்க லவ் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய கார்ஸ் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. கார் மேல இருக்க லவ் நேரம் மூணு கார் லவ் பண்ணுவீங்க. அவரோட பேஷன் அவரோட அதான் கார், ஒரு மூணு கார்ல கல்யாணம் கழிச்சு லவ்